பிள்ளா இது பண்ணாங்க. மகனுடைய நாமங்களை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களே, அழகு முகத்தை காட்டுகின்ற ஒரு அற்புதமான காட்சியிலே நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். அடியார்களே, நம்முடைய ஆன்மா இந்த உலகத்திலே பிறந்ததனுடைய நோக்கம் எதுவென்றால் இறைவனை நாம் உணர்ந்து அவனுடைய பாதங்களை அடைவதற்கு. அவனுடைய பாதங்களை அடைவதற்கு இவ்வாறான வழிபாடுகள், இவ்வாறான பக்தி நிரம்பிய தருணங்கள் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு நம்முடைய இறை பாதையிலே மிகவும் ஒரு உச்சமான ஒரு பக்தியை நமக்கு ஊட்டும். அப்பேற்பட்ட 12 ஆண்டு காலமாக இந்த கிழக்கினுடைய அடையாளமாக திகழ்கின்ற எம்பெருமானுடைய இந்த தேரோட்டத்திலே எம்பெருமான் அவருடைய முன்னிலையிலே ஆதிமுகத்து வள்ளலார் அவர் அவருடைய அழகிய தேரிலே ஏறி அவர் அழகு முகத்தை நமக்கு காட்டி அற்புதம் செய்கின்ற வண்ண திருக்காட்சி. இதனைத்தான் அழகாக சொல்வார், கைத்தலை இறைகனி அப்பம் உடவர் அப்பிய கருமுகன் நடைபெறி திருநகொழியே எம்பெருமான் ஒருமுறை திருத்தேரேறி கமலாட்சன் விமலாட்சன் விஜூன்மாணி என்கின்ற 3 அசுரர்களையும் அழிப்பதற்காக சென்ற வேளை எம்பெருமானை அவன் இறைக்கவே இல்லையா? எல்லாரும் ஈசன் கூட ஆதிபகத்து வண்டலாரை ஒரு கணம் நினைக்கவில்லை. ஆதலால் அவருடைய அந்த ஆதிபகத்து வண்டலார் நமக்கு அடிக்கடி கொடுக்கிறார். நான் முன்னே சொல்கிறேன், அப்பா நீங்க பின்னாலே வந்து கொண்டே இருங்க. நான் முன்னால அசக்தி 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 மெதுவா போய்கொண்டிருக்கேன், நீங்க பின்னால அடியாரனுக்கு அருள் பண்ணிக்கொண்டே வாங்கப்பா என்பது போல அந்த ஈசன் வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் இங்கு பார்க்க போகிறோம். இதோ அடுத்த பார்வையாளர் உங்களுடைய கஜேந்திரா ஐயா அவர்கள். பாதுகாப்பு பிரிவினர் விடுக்க அன்பான ஆரம்பித்தல் என்றோ இங்கே வந்திருக்கின்ற அடியார்கள் தங்களுடைய உடைமைகள், குழந்தைகள் மற்றும் தங்க நகைகள், மணிபேசுகள், தங்களுடைய வாகனத்தின் சாவிகள் என்பவற்றில் கவனமாக இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர். சென்ற வருடங்களில் ஏற்பட்டது போல் இங்கே பல பேர் தங்களுடைய தங்க நகைகளை இழந்துள்ளனர், சிறு பிள்ளைகளை தவறவிட்டு மீண்டும் எடுத்துள்ளனர். எனவே தங்களுடைய உடைமைகளிலும் தங்களுடைய குழந்தைகளிலும் தாங்களே பொறுப்பு என்பதையும் தங்களுக்கு அன்போடு அறிய தருமாறு கேட்டுக் கொள்ளுகின்றனர். நன்றி. அறிவித்தல் ஒன்று, கலாசார மண்டபத்திற்கு முன்பேதில் இருக்கின்ற வாகனங்கள் அனைத்தும் புதிய உடமையாளர்கள், அதனை அகற்றுமாறு அன்பாக வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். கலாசார மண்டபத்தின் முன்பீதியில் இருக்கின்ற அனைத்து வாகனங்களும் அகற்றி உடமையாளர் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். தற்போது நேரடி விவரணையில் இணைந்திருக்கும் எங்களது சுபதொண்டர் விமர்சன அவர்களின் கவனத்திற்கு தற்போது எங்களது
ஒலிபரப்பில் ஏற்பட்டிருந்த தாமதம் சீர் செய்யப்பட்டுள்ளது. எனவே தொடர்ந்து தாங்கள் வேறுபட்ட அந்த நேரடி வர்ணனை நிகழ்வுகளை முன்னெடுக்குமாறு இறையன் கோடு கட்டுக்கொள்கிறோம். ஆலயத்தின் காரியாலயத்துக்கு முன்பாக இருக்கின்ற பக்தாடியார்கள் தயவு செய்து அமர்ந்திருந்து தற்போது விக்னேஸ்வர பெருமானுக்குரிய பூசை வழிபாடுகள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனை கண்டு கழிப்பதற்காக ஏனைய பக்தாடியார்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். திருவாக்கும் செய்கருமும் கைகூடும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோர்கள் யானை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை. இந்த விநாயக பெருமானுக்குரிய இந்த பூசை வழிபாடுகள் கிருபமாக இங்க அங்கன சிரேஷ்டர்களால் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்புமிக்க பெய்யடியார்களே, உலகத்தை இந்த புவன போகங்களை எல்லாம் படைத்து காத்து அருளுகின்ற எம்பெருமானவர் இந்த மகோத்சவங்களின் அழித்தல் ஆன்மாக்களை உடைய மனங்களை அழித்து இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் கருணையை கொடுக்கும் வண்ணமாக கருணை கடலாகிய இந்த சிவபெருமானவர் இன்றைய தினம் இந்த அலங்கரிக்கப்பட்ட அழகிய ரதத்திலே இந்த ஆன்மாக்களுக்கு அறக்கருணையை பொழியும் வண்ணமாக இங்கே எழுந்தருளி இருக்கின்றார். அதன் முதல் அங்கமாக விநாயக பெருமானுடைய ரதத்திலே இப்பொழுது பூசை வழிபாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆலயத்தினுடைய பிரதம முகவர்கள் பொன்னக்கர்கள் போன்றவர்கள் இப்பொழுது இருக்கின்ற வேளைகளிலே இப்பொழுது தெரியின் முகவனாக விளங்குகின்ற முகவனை அறியின் மருகனை தொழுது பணிபவர் பெருமை பெறுவதே என்று சொல்லப்படுகின்றவர்களே, இந்த சிவாச்சாரிய பெருமக்களின் சிரேஷராக விளங்குகின்ற சிவசிரே சச்சிதானந்த குருக்கள் ஐயாவர்களுடைய கருணையினால் இப்பொழுதும் இந்த விக்கிரமங்களாக இந்த ரதத்திலே இருக்கின்ற அஷ்டமூர்த்திகளுக்கான இப்பொழுது வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த அட்ட திக்குகளிலுமே இருக்கின்ற திக்பாலகர்களுக்கு இப்பொழுது வழிபாடுகள் நிறைய பெற்று தேவர்களெல்லாம் இங்கொழுது காவல் காத்து நின்று வர்ண பகவான் மழிபொழியவருக்கும் வாய பகவான் சாமரை வீசவும் கங்கை நதியானது பிரவாகம் எடுத்து காட்சி மலர்களாக தூவதற்கும் அழகிய ரதங்கள் இப்பொழுது சில்லுகளிலே பூட்டப்பட்டு பக்தர்களின் அரோகரா என்கின்ற கோஷத்தை காணுவதற்காகவும் சிவாய நம ஓம் விநாயக பெருமானையை போற்றி போற்றி கருணை கடலாக விளங்குகின்ற கருணாமூர்த்தியாக இருக்கின்ற எம்பெருமானவர் இந்த அழகிய ரதம் ஏறி இப்பொழுது இந்த வரம் பெறுகின்ற காட்சி இன்னும் சொற்ப நேரங்களிலே நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது சோடச உபசாரங்கள் முழங்க இந்த வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அறிவிரமுண்டியம்பதவந்திருமகனே கற்பகத்தினாடோறும் முடியும் நடிந்திருந்து விளங்குகிற விநாயகனை புதிமலர் பழித்து பூவினர் இதழித்து அடிபணிந்து நமஸ்கரித்து அன்பின் மிக உடையதொரு பெரியவன் தந்தனே பிள்ளையின் கணபதியே ஆங்காலமெல்லாம் அவனிடத்தில் செற்போனே போகிறான் மறவாத பிள்ளை நான் நினைந்து கொண்டு காதலித்து நெஞ்சுருகி கண்கள் ஆண்களை பொருந்தோடு சிவனுடைய திருமணங்கள் திருவுடை நினைந்து கொண்டு கற்பமாய் வந்தனக்கு கருத்தன் நான் தருவனே தனி வழிக்கு துணை போகும் தண்டைக்கால் அலையனே முருகனுக்கு முன்பிறந்த முதலியார் திருமுகனே பெருவயிற்றுக்கு நோதியை பிள்ளை நான் மறப்பதில்லை கையில் பொழி திருமமும் கருணம் கொன்றாயும் பணிமுதி செய்தவும் பலபலத்துவாயும் மண்டலங்கே நேரும் குண்டலமுகமும் உழைக்காதும் கூறியதோர்
கொம்பிரண்டும் மண்டவெல்லாம் வந்தே அடியாடி என்றவன் சம்பாயும் என்னுடைய முன்னே எழுந்தவனும் விண்ணதற்கு விண்ணவனே தேவியற்றி வேகியனே விண்ணறிய விரும்புகளால் கொங்கிருக்கும் மங்கிரனே காலன் வரும்போது கைக்கொண்டு சாக்கியவனும் வேலு வந்த முனிவுடன் விண்ணவனும் அறிவந்து சாதகனமாய் வந்து சமூகியில் பழம்பாங்கி ஆரணமாய் அம்சையும் ஆனந்தத்தங்கரனே சிங்கப்பெருங்கவனம் செல்வமனக்கருடவனும் முக்கண்ணும் ஜயானே மூவரகும் நீதானே கற்றவன் நீதானே கலந்தினி பயிரானே பெற்றதாய் நீதானே பிள்ளையின் கணபதியே உப்புமற்றார ஊரில் உன்னை எல்லாரும் பிறந்தோ சர்க்கரையும் திரையேனும் சாதிக்கரும்பும் நரீரும் முக்கனியும் புரியவரும் முதியப்பம் உள்ளை சேரேடு தெளி வைக்க சிந்தனை கைகொண்டு வாரியல் தம் செய்யும் பாரணமே காரணமே அடிபட்டு பரிவாயிருக்கிறோம் மாலை கோர்த்துச் செல்கிறந்த வந்தன் ஒருமுனி நிற்க நாராயணா சரணம் 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 ஐந்து கதத்தனை ஆனை முகத்தனை இந்து நிலம்புனை போல மெய்த்தனை அந்தி மகந்தனை யானை குழந்தையை குந்தியில் வைத்தனை போற்று நின்றேனே ஐம்பெருமானுடைய பிள்ளையார் தேரிலே உலகில் கொடுத்திருப்பதற்கு மன்னிக்க வேண்டும். தேர்தல் சம்பந்தமான அறிவித்தல் மண்டபத்தடியைச் சேர்ந்த சிவதரன் என்பவரை அவரது தந்தை சதாசிவம் என்பது எமது திருப்பணி சேவை நிலையத்துக்காக அமைய தேடிக்கொண்டிருக்கிறார். எனவே எங்கள் காலம் திருப்பணி சேவை நிலையத்துக்காக அமைய வந்து தனது அப்பா சதாசிவம் என்பவரை சந்திக்குமாறு வேண்டும் வருவோம். மீண்டும் அறிய தருகின்றேன். பாதுகாப்பு பிரிவினர் போலீஸ் அதிகாரிகளுக்கு அன்பான் அறிவித்தலன்றோ முடிச்சுமார்கள் தற்போது தங்களுடைய கைவரிசையை காட்டுவதற்காக மெய் அடியார்களுடன் அடியார்கள் கூட்டத்துடன் திருப்பணி சேவை சற்று நிறுத்தமாக வேண்டிக்கொள்கின்றோம்.
என்னுடைய திருப்பணி சேவை நிலையத்தினுடைய தொண்டர் நீதிதேவன் அண்ணா அவர்களுடைய கவனத்திற்கு அங்கே நேரடி வரணைக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற ஒளிவாங்கியில் இடையூறுகள் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் தகவல் இருக்கின்ற ஒளிவாங்கி மூலம் அந்த நேரோட்ட வரணை நிகழ்வுகளை நடத்துவதற்கு உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு உங்களை பெற்றுக் கொள்கின்றோம். தேரோட்ட பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கும் அந்த சிவத்தொண்டர்களின் கவனத்திற்கு தேரோட்ட பாதுகாப்பு கடமைக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து சிவத்தொண்டர்களும் உடல் தேவத திருப்பணி நிலையத்துக்கு அருகாமையில் சமம் கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறார். தேச மகாசபை உறுப்பினர் திரு குலரத்னம் ஐயா அவர்கள் மீண்டும் அந்த அறிவித்தலை தருகின்றோம். தேரோட்ட பாதுகாப்பு கடமைக்காக நியமிக்கப்பட்ட அனைத்து சிவத்தொண்டர்களும் உடல் திருப்பணி சேவை நிலையத்துக்கு அருகாமையில் சமம் தந்து தங்களுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கும் தேச மகாசபை உறுப்பினர் குலரத்னம் ஐயா அவர்களை சந்திக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். சிவனை போத்தி எந்நாட்டவர்க்கு இறைவா போத்தி பாரெங்கும் பரந்தோங்கி வேறொன்று வீசன் மேலோங்கிய வளர்வடியாம் விளங்கும் தெருப்பெரிய திருவாசல் நதியோடு வந்தமந்து நடனமிடுநாத மட்ட நகர் கொப்பட்டி சோலை எனும் பதிலேகி போலோச்ச கோயில் கொண்ட பெரிய திருக்கோயில் ஏழமணி திருநாட்டின் இதயமென கூறும் அங்கே புல்லுண்ட நந்தியுரை கல்லுண்டு புதுமையுரை நேருண்டு நெடிய கொடிய மரம் உண்டு வறுமைங்க தாந்தோட்டி அருணுண்டு. ஆமாம், அப்படிப்பட்ட திருப்பதியிலே தற்போது தேரோட்ட நிகழ்வுன ஒரு சில நிமிடங்களிலே இடம்பெறுகின்றது. எனவே படம் பிடிக்க அடியார்கள் அனைவரும் தயவு செய்து அங்கே இந்த நிர்வாகத்தினரின் அறிவுறுத்தலை கருத்தி கொண்டு இந்த படத்தினை குறித்து இந்த தேர்தல் நிகழ்வில் பங்கு வருமாறு உங்களை இதயத்தோடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அடியார்களினுடைய மேலான காவலத்திற்கு தற்பொழுதோ பெருமான் விநாயகப் பெருமானுக்குரிய அந்த வடம் கூட்டுகின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு நிறைவடைந்ததும் அதன் பின்னர் சித்திரத்திற்குரிய வடம் கூட்டுகின்ற நிகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெறும். அதன் பின்னர் தான் தேரோடுகின்ற அந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. எனவே இன்னும் பல்வேறு மணிக்கு நிமிடங்களில் நம் தேரோடு இருக்கின்றது. தயவு செய்து அனைத்து அடியார்களும் அமர்ந்திருந்து இந்த பூசை நிகழ்வுகளை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் பல்வேறு நிமிடங்கள் இருக்கின்றது தேரோடுவதற்கு. எனவே தயவு செய்து அனைவரும் அமர்ந்திருந்து நிகழ்வுகளை கண்டுகளிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம். நேரடி நிகழ்வுகளை நேரடியாக அடியார்களை தற்போது பிள்ளையார் என அறிப்படுகின்ற செங்கில் அந்த விநாயகர் பெருமானுடைய பெருமானுடைய ஆலய திருநங்கரும் சிறு சிறு சத்தியப்பட்ட ஐயா அவர்கள் அந்த வனத்தை எடுத்து மனப்பூர்வெல்லாம் கொடுத்து தற்போது பிள்ளையாரியனுக்கு மன அந்த மனக்கயர் இங்கே கூட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த கயிறை பூட்டியவுடன் வேண்டாம் ஆலய பிரதமரு ஐயா அவர்களிடம் இந்த வழக்கையில் கொடுக்கப்பட்டு அது வணக்கமாரிடம் கொடுக்கப்பட்டு பிறகு அந்த வழக்கையில் வணக்கமாறினால்
தேசிய மக்களிடம் தேசிய அதிகாரம் ஒப்படைக்கப்படும். அதுவரையும் இந்த வளத்தினை தொட்டு இருக்கின்ற அதிகாரிகள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்தோம். இங்கே ஆலய வணக்கமான வண்ணக்கர் மேகராஜா ஐயா அவர்களும், உயிர்குடி வண்ணக்கர் பூரகசன் ஐயா அவர்களும், அதேபோன்ற படையாற்றுகிற வண்ணக்கர் கந்தகரன் ஐயா அவர்களும் இங்கே இந்த வனத்தினை பெற்று இங்கே கொடுக்கின்ற காட்சியினும் தொட்டவேளையிலே இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த இடம் வரைக்கும் வைத்தனை அஞ்சு முகத்தனையான குழந்தனை குந்தையை வைத்தனை புகுத்துகின்றன என்று இங்கே அதிகாரிகள் தமது உள்ளத்திலே தமது மனதிலே எப்பெருமானை இந்த விநாயகப் பெருமானை சிந்தித்தவண்ணம் இங்கே வணங்கிய வண்ணம் இருக்கின்ற கண்குள்ள காட்சி இங்கே எப்பெருமானுடைய தேரடி நிலைமையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த குந்தையாக இருந்து ஆலய குருவான சிவசனி சோதனஞ்சர் குருக்கள் ஐயா அவர்கள் இங்கே விநாயகப் பெருமானுக்குரிய பூசை கைகரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற காட்சியை இங்கே நாங்கள் அன்புள்ள காட்சியாக கண்டிருக்கின்றோம். அதே வேளையில் இந்த நிகழ்வினை நேரடியாக தேரடி நிகழ்வினை நேரடியாக தமிழகத்தை எனது கிழக்கிழங்கு துப்பணிவாளர் சங்க தலைவர் அதனை தொடர்ந்து சித்திரத்தேருக்கான வடம் கூட்டுகின்ற நிகழ்வு அதனை தொடர்ந்து நடந்தது. அதன் பின்னர் விநாயகப் பெருமானுக்குரிய வடத்தில் அவருடைய வடக்கு மாறினால் எடுத்து தேசத்திற்கு கையளிக்கின்ற சிறப்பு நிகழ்வு அதனை தொடர்ந்து தேரோட்டம் நடந்திருக்கிறது. அதன் அதற்கிடையிலே பல்வேறு பூசை ஆராதனைகள் இடம்பெறவிருக்கின்றது. தயவுசு இன்னும் சில நிமிடங்கள் இருக்கின்றன, நேரத்தில் இருக்கின்றது. தயவுசு அனைத்து அடியார்களையும் அமர்ந்திருந்து இந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆலயத்தின் வெளிநீதியிலே பல அடியார்கள் எப்பெருமானுடைய பூசைகளை கண்டுகளிக்கின்றார்கள். இந்த சிறப்பு விளக்கத்தில் அங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு இடையூறு விளைவிக்காமல் அவர்களும் இந்த பூசை நிகழ்வுகளை கண்டுகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். இங்கே பல்வேறு அடியார்கள் வேண்டும் என்று நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் நேரம் இருக்கின்றது. தேர்வுகளுக்கு நீங்கள் தயவு செய்து அமர்ந்திருந்து இந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஆலயம் ஒரு பண்டு பரவலையை பேருகின்ற ஒரு ஆலயம் என்ற அடிப்படையில் இதற்கு மரபுகள் இருக்கின்றது. இங்கே தேர்வு கிடைக்கின்ற அடியார்கள் மேலங்கிகளை களைந்து வீட்டில் சார்பில் அணிந்தவர்கள் மாத்திரம் இந்த தேரோட்ட நிகழ்வு பங்கு பெற்றக்கூடிய நிலையில் உங்களுடைய இந்த நிகழ்வு பத்து மூலமாக சிறப்பாக நடத்துவதற்கு உங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பையும் தெரிந்து காத்தினோம். தொடர்ச்சியாக இந்த நேர்முக வர்ணனையை வழங்குவதற்காக நாங்கள் உருவாக்கி அவர்களிடம் கையெழுத்திருக்கிறோம். சிந்தாமரைக்கும் பாத சிலம்பும் பலகி செய்ய பாட பொன்னரை யாரும் பூந்தையில் யாரையும் வந்தவரங்கில் வளர்ந்திய அவன் ஏறினால் அழகுடனே அந்த ஆறுமுக பெருமானும் அண்ணா இதை நானும் உன்னுடனே சேர்ந்து எம்பெருமானுக்காக வந்துவிடுகிறேன் என்கின்ற வண்ணமாக ஆறுமுக வள்ளலாரானவர் கோவில் முகங்கள் போற்றி முகம்படி கருணை போற்றி தேவர்கள் துணிக்க நின்ற தோல்கள் இதோ எம்பெருமானுக்கான பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடியார்களே என்னுடைய மலைக்கண்களினாலே எல்லா வணங்கிக் கொண்டிருந்தேன். கூட்டமாக வந்தோம்
நிற்பதாக இங்கே அவங்களுக்கு அறிய கிடைத்துள்ளது. எனவே அடியார்கள் அனைவரும் தன்னுடைய தங்க நகைகள், பணப்பைகள் மற்றும் குழந்தைகள், வயதுகள் மற்றும் ஏனைய தன்னுடைய உடமைகளை கவனமாக வைத்துக் கொள்ளுமாறு உங்களை வினயமுடன் வைத்துக் கொள்கின்றனர். சென்ற முறையும் இங்கே 36 சிடிடி கமரா பாதுகாப்பு கமரா பூட்டியும் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்புகள் ஈடுபட்ட எங்களது சுகதோதர்களை கூறி பல கைங்கரியங்களை செய்துள்ளார்கள் என்று. எனவே தன்னுடைய உடமைகளில் கவனமாக இருக்கும்படி மீண்டும் மீண்டும் அறிவித்து சென்றுள்ளார்கள். நன்றி. தேசத்திடம் கையளிக்கின்ற நிகழ்வாக வண்ணகுமார்கள் தேசத்திடம் கையளிக்கப்படும். அதன் பின்னர் வரும் வரை தயவு செய்து அனைவரும் அமர்ந்திருந்த இந்த பூசை நிகழ்வுகளை கண்டுகளிக்குமாறு அன்போடு வந்திருந்தோம். எங்களது தேரோட்ட பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் எங்களது சிவகோட்டர்களுக்கு தங்களது பூரண ஒத்துழைப்பை நல்குமாறு வேண்டுகொண்டவர்களோடு போலீஸ் நிலைய பொறுப்பதிய அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் அடுத்தது அறிவித்து அதிகாரிகளிடம் விளம்பரத்தான சந்தர்ப்பம் அதிகம் காணப்படுவதால் தங்களது உரிமைகள் அனைத்துக்கும் தாங்களே பொறுப்பாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் மிகவும் அவதானத்துடன் செயல்படுமாறு உங்களோடு கேட்டுக் மிகவும் கோலாகலமாக இந்த வீதியிலே இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் இந்த விழா காண்பதற்காக பல அடியார்கள் பல திட்டங்களிலிருந்தும் இந்த நேரத்தில் வருகின்றது. இந்த வேளையில் இந்த ஒரு சில நிறுவனங்களின் பின்பு இந்த விக்கிரங்களுக்கு வேளமாக்கு விழாவை பெருமாள் தேதானது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் சகல வினைகளையும் வேரோடு அறுத்து இந்த வீதியிலே அடங்கடித்த பின்னர் அதனை தொடர்ந்து சிவன் உமை பாதகரான் அப்படிங்கிற அந்த சித்திர பேரானது இந்த வீதியிலே நடந்த இருக்கிறது. எனவே அனைத்து அடியவர்களும் வடமணிக்கால் இறைவனை இடத்தில் இடம்பெற்றலாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் இந்த வடமணிக்கு இருக்கின்ற வெற்றோ சிறப்பாக நடைபெறுகிறது. எனவே அனைத்து அடியவர்களும் இந்த வேளையிலே இந்த தேரோட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு எல்லாம் அந்த தாம்பரண்டீஸ்வரர் பெருமானின் அருகாட்சம் பெற்று உயுமாறு நாங்கள் இந்த இடத்தில் வேண்டிக் கொள்வதோடு இந்த வேளையில் நாங்கள் ஒரு முக்கியமான அறிவித்தலையும் இந்த அறை பதிவார சபையினர் தங்களுக்கு இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பெற்ற தேரோட்ட நிகழ்வு தயவு செய்து திருப்பணி காரியாலயத்தில் இருந்து கொண்டு ஒலிபரப்புகளை செய்து கொண்டிருப்பவர்களுடைய கவனத்திற்கு இந்த இடத்திலே தேரோட்ட நிகழ்வு தொடர்பான செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த தேர்தலிலே இருந்து கொண்டும் அவ்வப்போது அறிவுறுத்தல்களை வழங்குவதற்கான நேரத்தை ஒதுக்குவதற்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறு தலைவோடு வேண்டிக் கொண்டோம். எப்பொழுதோ எம்பெருமானுடைய ஆலயத்திலே பிள்ளையார் நேருக்கான வடம் சிறப்பான முறையிலே பக்தி பூர்வமாக பூட்டப்பட்டு அங்கே பூசை ஆராதனைகள் நடைபெற்று எம்பெருமான் வீதிக்குழா வருவதற்குரிய தயார் நிலையிலே இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து எம்பெருமானது ஆலயத்திலே சிவப்பரம்பொருள் ஆகிய தாந்தவஞ்சீஸ்வர பெருமான் அமர்ந்திருந்து வீதியுலா வருகின்ற சித்திரத்திற்கான வடம் போட்டுகின்ற நிகழ்வு இன்னும் ஓரிரு நிமிடங்களிலே இடம்பெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுதோ சித்திரத்திலே தீப ஆராதனைகள் காட்டப்பட்டு பூசைகள் நடைபெற்று
அதன் பிற்பாடு வண்ணகுமார் படத்தினை தூக்கி கொடுக்க வடம் பூட்டுகின்ற ஆரியம்பதியினை சேர்ந்து ஸ்ரீ முருகன் ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர் அதனோடு இணைந்தவர் நடந்த படத்தினை சிறப்பான பூட்ட அந்த அற்புதமான நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. எனவே இந்த நிற்புகளை எல்லாம் ஆலய வீதியிலே வளைப்பினன்று என்று அடியார்கள் கண்டெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் இடையூறு விளைவிக்க வேண்டாம். அமர்ந்து இருந்து உங்களை நீங்கள் அமர்ந்திருந்தால் தான் பிந்திருப்பவர்களுக்கு இந்த ஆலய இந்த நேரடியிலே என்ன நடக்கிறது என்பது தெரியும். தயவு செய்து அமர்ந்திருங்கள். அனைவரும் இந்த அற்புதமான காட்சியை தங்களுடைய கண்களினால் கண்டுகொள்ள வேண்டும். ஆகையினால் இந்த நிகழ்வுகளை எல்லாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற சைவ மெய்யடியார்களே, தயவு செய்து அனைவருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். அனைவரும் இந்த அற்புதமான நிகழ்வுகளை கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அனைவரும் அமைதியாக அமர்ந்திருந்து பின்னால் நிற்பவர்களும் இந்த நிகழ்வுகளை காணக்கூடியவாறு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஆலயத்தினுடைய பிரதான நுழைவாயிலே இருக்கின்ற ஆயுதம் ஆயுத மடியார்களினுடைய கவனத்திற்கு தயவு செய்து நீங்கள் அனைவரும் அமர்ந்திருந்து இந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்குமாறு தயவோடு வேண்டிக் கொள்கின்றோம். பல அடியார்கள் ஆலய தரிசனத்திற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வருகைக்கும் நீங்கள் இடையூறு விளைவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே தயவு செய்து அனைவரும் அமர்ந்திருந்து இந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்குமாறு தயவோடு வேண்டிக் கொள்கின்றோம். இந்த இடத்திலே போலீசார் அதோடு இணைந்து எங்களுடைய ஆலய பரிபாலன சபையினர் கௌரவமிக்க பரிபாலன சபை உறுப்பினர்கள் தொண்டர்கள் என பலர் சிறப்பான முறையிலே இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தயவு செய்து அவர்களுக்கு இடையூறு விளைவிக்காவண்ணம் அமைதியான முறையிலே பயபக்தியுடன் இந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்குமாறு தயவோடு வேண்டிக் கொள்கின்றோம். வழியாகி ஒளியாகி ஓனாகி உயிராகி உண்மையமாய் இன்மயமாய் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய செய்த குடிசை வழிபாடுகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய மற்ற அடியார்களே, மனங்கள் குழைந்து அங்கங்கள் நிலையோடு கைகளெல்லாம் கூப்பி தலைக்கு மேலே நிற்கின்ற தலைவருக்கு தலைக்கிலே கை வைத்து அரோகரா அரோகரா என்கின்ற கோஷங்கள் முழங்க பஞ்ச பூத நாயகனுக்கு பஞ்சாராத்தி நாட்டுகின்றவர் இப்பொழுது எம்பெருமானவர்களுடைய சொரூபமானதை இந்த ரதத்திலே விட்டிருக்கின்றார். இப்பொழுது அடியார் என்றாத்தி தீபாராதனை இடம்பெற்றுக் கொண்டு அவருக்குரிய வடிவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அழகிய ரதம் இப்பொழுது இதை கொண்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது பெருமானாருடைய ரதத்திற்காக கம்பூட்டுகின்ற நிகழ்வு சொத்த நேரத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்புமிக்க மெய்யடியார்களே, இந்த தலம் என்பது புண்ணிய சேத்திரமாக விளங்குகின்றது. தேவர்கள் மூவர்கள் வணங்கி கணங்கள்
ரிஷிகள் ஞானிகள் எல்லாம் தொழுகின்ற ஒரு மகோன்னதமான தலமாக இந்த கிழக்கு இலங்கையிலே வீட்டிருக்கின்ற எம்பெருமானுக்குரிய கொக்கட்டுச் சுவலை தான் தோன்றி ஈஸ்வரன் ஆலயமானது இப்பொழுது அதனுடைய பெருமைமிக்க ரதம் பகுதியானது நடந்திருக்கின்ற காட்சியை கண்டுகொண்டிருக்கின்றோம். இந்த ரதத்தினுடைய சிறப்பு என்பது மகோன்னதமானது. குறிப்பாக மூலத்திலே வருகி வருகின்ற இந்த ரதம் ஆனது இந்த தலத்திலே இருப்பது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. சித்திரத்தேராக விளங்குகின்ற பல ரதங்கள் இருக்கின்ற பொழுதும் இந்த குப்பட்டியாகக்கூடிய ரதம் என்பது அற்புதமாக விளங்குகின்றது. நான்கு சக்கரங்களும் மூன்று தடங்களிலும் ஆகிப்பொழுது அரோகரா கோஷங்கள் முழங்க பல்வினைகளெல்லாம் தீர்க்கின்ற வகையிலே எங்களுடைய மனம் பற்றி கைகளை களைந்து இப்பொழுது வடங்களினால் இருக்கின்றவர்களுடைய நல்ல தடங்கள் எல்லாம் ஏற்படுமாம் என்பது ஐயமாக விளங்குகின்றது. கால்கள் இரண்டும் கைகள் இரண்டும் அரோகரா கோஷங்களுடன் பஞ்சாட்சர மந்திரங்களை மதுவில் இணைத்துக் கொண்டு நாங்கள் வடம்பட்டி இழுக்கின்ற பொழுது எங்கள் வினைகள் எல்லாம் பறந்து ஓடும் என்பது எங்களுடைய முன்னோர்கள் விதைத்து வைத்த நம்பிக்கை. அதனாலேதான் எம்பெருமானுக்கான ரதம் மாதிரி இப்பொழுது அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ரதத்திலே சுற்றி காப்புகள், வாழைகள், கொடிகள், வடமாலைகள் அலங்கரிக்க எம்பெருமான் எம்பெருமாட்டியுடன் இந்த அற்புத கோலத்தினை நாங்கள் காணக்கூடியிருக்கின்றோம். தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் யாருமே காண கிடைக்காத அற்புத காட்சியை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அன்பார்ந்த பெருமக்களே, ஸ்வநாம எந்நேரமும் உச்சரித்துக் கொண்டிருங்கள். இந்த ரதம் ஆரம்பித்து மீண்டும் இந்த நிலை வருகின்ற உலகிலே மனதினை ஒருநிலைப்படுத்தி மனத்தின் உள்ளே நமசிவாய என்கின்ற புறவி புடி நீக்குகின்ற இந்த பஞ்சாயக்கர மந்திரத்தை அனுதினமும் ஓதிக்கொண்டே இருங்கள். அயலவருடன் பேசாது மனங்களை அமைதியாக இணைந்து கொண்டு மனத்திலே சிவனை உருவகித்து உங்கள் மரமான இதயத்திலே அவனை அமர வைத்து சிங்காசனம் விட்டு அமர வைத்து எப்படி பூசலார் நாயனார் மன ஆலயம் அமைத்து அவனுக்கு அரும்படி ஆற்றினாரோ இங்கிருக்கின்ற அத்தனை பக்தர்களுக்கும் உங்கள் இதய கமலத்திலே அவனுக்கு ஆசனம் போட்டு கம்பெருமானை உங்கள் இதயத்தில் உட்கார வைத்து வழிபடுகின்ற பெரும் பாக்கியம் உங்களுக்கு கிட்டி இருக்கிற மக்களே, இப்பொழுதும் மீண்டும் வர்ணனைக்காக பாதியும் மந்தபம் இல்லாத அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள். ஐயனே ஈசனே ஆறா நமுதே அளவில்லா பொம்மானே ஓராளார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே. ஐயா என்னுடைய உள்ளத்திலே நீயிருந்து என்னுடைய உள்ளத்திலே ஒழித்திருந்து உன்னை நாடி வரும் போதெல்லாம் நீ ஒழித்து விளையாடுகின்ற காட்சியை நான் இத்தனை நாள் பார்த்தேன். ஆனால் இன்று அழகிய தேரிலே நீங்களே அற்புதமாய் கம்பீரமாய் காட்சி தருகின்ற இந்த கண்கொள்ளார காட்சியை காணும் போது என்னுடைய கண்களிலே காதலாவிக்க சிந்து கண்ணீர் பருகி போதுவார் நம்மை நன்றிக்க வைப்பது வேதம் நான்கிலும் மைப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாயனை என்கின்ற வண்ணமாக ஈசா சதுரேஷா பரம்பரே என்னுடைய கண்களிலே இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வருகிறது. என்னதான் கோடி புண்ணியம் தவம் செய்து இந்த கண்கொள்ளா காட்சியை நான் காண்பதற்கு அப்படி உன்னுடைய தேர் அந்த இந்திய திருமணியே மிகவும் பிரசித்தமான தேராக விளங்குகின்ற யாராவது பெருமானுடைய தேருக்கு ஒப்பாக இலங்கையிலே இந்த தேர் காணப்படுகிறது. காரணம் ஒன்றுதான், எல்லா தேரிலும் நீங்கள் உச்சம் பார்த்தால் விளங்கும் நான்கு குதிரைகளை தேரோட்டியாக அவர் இருந்து கொண்டிருப்பார். ஆனால் இந்த தேரிலே அதை என்ன காரணம் ஆதியும் அவரை
அனைத்தும் நாங்கே இருக்கின்ற வண்ணமாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான். நாங்கள் நாளே எவரும் தேவையில்லை என்கின்ற தத்துவம் தான். நீங்கள் எங்கு செல்வீர்கள்? இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை காண்பதற்கு சோழ காலத்தினுடைய அற்புதமான கதை கலை படைப்புகளும் இந்த இடத்திலே குவிந்து கிடக்கிறது. இதை நாம் கண்டோமா என்கின்றார் பலர். இல்லை என்று நான் சொன்னார்கள். ஆனால் நாம் அதை உற்று பார்க்க வேண்டும். அதை ஆய்ந்து அனுபவிக்க வேண்டும். இறைவனை அனுபவிக்கின்ற போதுதான் நம்மை நோக்கி வருவார். இறைவனில் நாம் சிந்திக்கின்ற போதுதான் அவன் சிந்தையுமே சிந்திக்கின்றார். என்னை நீக்கி ஒரு அடி எடுத்து வைத்தார் அடியார்களே.
நான் உன்னை நோக்கி 1000 அடி எடுத்து வைப்பேன் என்பது இறைவனுடைய பெருவாக்காக காணப்படுகிறது. பக்தர்களே, நீங்கள் இறைவன் காண்பதற்காக ஓர் அடி எடுத்து வைங்கள். உங்களை நோக்கி அவன் 1000 அடி எடுத்து வைத்து உங்களுக்கு அருள்களுக்காக காத்திருக்கின்றான் என்பது உண்மையான விடயம் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கூறிக்கொள்ளுகிறோம். சிவனுடைய ஒற்றும் தெய்வம் தேடினும் இல்லை, அவருடைய ஒப்பார் இன்று யாவரும் இல்லை. புவனம் கடந்து இன்று பொற்கோழி அவன் எப்படிப்பட்டவன், பொன்னொழியானவன், பொன்னார் மேலேறிய குடி தோலை அரைக்கதற்கு மின்னார் செஞ்சலை மேல் உயிர் கொள்வை அடைந்தவனே. மண்ணே மாமணியே, ஆகா இறைவா, மாமணி போல இந்த மதரத தேரின் மீது நீ அமர்ந்து கொண்டிருக்கிறாயே. ஐயா, உங்களுடைய அழகை காண்பதற்கு நான் 1000 காலம் தப்பு செய்திருக்க வேண்டுமே. ஆண்டிற்கு ஒரு முறை நீ அழகான தேரிலேயே நீ நேர்கின்றாயே. இதனுடைய நோக்கம் என்னவோ, 365 நாட்களும் இறைவனாக நீ ஆலயத்துக்குள்ளே வீட்டிருக்கிறாய். ஒரு நாள் மாத்திரம் என்னைக்கான நாகம் கடையாய் பிறந்த அடியைக்கு என்று அந்த மாணிக்கவாசக பெருமான் சொல்வது போல, இந்த நாகம் கடையாய் பிறந்த இந்த உடம்பு நீ என்னை பார்க்க தேவின் மீது வீட்டி ராஜாவாக இந்த நாட்டினுடைய ராஜாவாக எத்தனை எத்தனை ராஜாக்கள் மாறினாலும் நீதான் அல்லவோ மிகப்பெரிய உண்மையான ராஜா. நீ எனக்காக ஏறி வருகின்ற இந்த காட்சியை காட்டுவதற்கு நாங்கள் அத்தனை வீடு தேடி வந்தோமே. 1000 தடைகள் வந்தாலும், 1000 இன்னல்கள் வந்தாலும், 1000 சோதனைகள் வந்தாலும், 1000 கவலைகள் வந்து எங்களை தடுத்து நிறுத்தினாலும் விடமாட்டோமே. ஆட்டிற்கு ஒரு முறை உங்களுடைய அழகான முகத்தை காணாமல் நாங்கள் விடமாட்டோமே. உங்களுடைய அழகிய மதத்தை பிடித்து பிடித்து இழுக்க இழுக்க உங்களுடைய மனதிலே நான் இடம் பிடித்துக் கொண்டே இருக்கிறேனே. அதை நான் விடமாட்டேனே எப்பொழுதும் என்கின்ற வண்ணமாக எத்தனை இன்றைய நாள் இன்றைய தினம் எத்தனை இன்னல்கள் எத்தனை பேருக்கு இருந்திருக்கும். அத்தனை தடைகளும் தாண்டி, அத்தனை காலங்களும் தாண்டி, அத்தனை சோதனைகளும் தாண்டி அவன் முகத்தை காண வந்திருக்கின்ற அடியார்கள் பெரும் கூட்டம் உங்களை கண்டால் நீங்கள் அனைவரும் சிவன். உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் அனைவரும் சிவம். உங்களுக்குள்ளே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குடித்த உருவம் எம்பெருமானுக்கான பூஜை நடந்திருக்கின்றது. ஆகையினாலே அடியார்களே, உங்களுடைய உள்ளத்தினாலே அவரை பிரித்துக் கொள்ளுங்கள். சித்திரத்திற்கான படங்கள் கூட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது
விநாயக பெருமானுடைய தேரிலே கூட்டப்பட்டிருக்கின்ற வண்ணத்தினை சம்பிரதாய பூர்வமாக வண்ணக்குமார், இந்த ஆலயத்தினுடைய வண்ணக்குமார் தேசத்திடம் கையளிக்கின்ற ஒரு நிலப்படப்பட இருக்கிறது. எனவே இப்பொழுதும் Thank you.
Thank you.
விட்டோம் என்றால் அவன் நம்மை ஆட்கொண்டு விட்டான் என்பதுதான் அர்த்தம். ஆகையினாலே எல்லாம் வந்த ஈசனுடைய அழகு பேரை பற்றி இதோ உங்களுக்காக நாராயணரோ ஒரு சங்கு ஒரு
சதுர்த்தி நாயகனாக விளங்குகின்ற விநாயகப் பெருமானானுடைய ரதமானது இப்பொழுது மெல்ல மெல்ல அசைந்து அசைந்து வந்து கொண்டு இருப்பதை காண முடிகின்றது. அன்பான பக்தர்கள், இந்த வடத்தினை விநாயகப் பெருமானுடைய ரதத்தினை இழுத்து அங்கம் குலைந்து ஆசைகள் துளைத்து விநாயகா விநாயகா போற்றி, உன் வினைகளை அறுப்பவனே போற்றி, முக்கண்ணன் மகனே போற்றி, முதல்வனே போற்றி, முப்புறம் எழுப்பதற்கு உதவியவா போற்றி என்ற அளவிலே இங்கே வந்து கொண்டிருக்கின்ற அப்பெரும் காட்சியானது காத்துக் கொண்டிருக்கின்றது. அத்தனை விடயங்களையும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம் என்பதுமான் அடியவர்களை இப்பொழுது
Ah!
ராமனுடைய அந்த கோட்டையும் அவன் ஆண்ட ஆட்சியினுடைய
ஆணிவேராக விளங்குகின்ற திருகோண மலையும் விளம்பருகின்ற இந்த பூமியே, இந்த கொக்கோட்டி சோழகப்பன் அமர்ந்த இந்த ஆலயம், அது அளப்பரிய ஆற்றல்களையும் அளப்பரிய இறை ஆன்மீகத்தையும் இங்கே தமிழகத்தே கொண்டமைகிறது. அடியார்களே, இன்றைய நாள் இன்றைய தினத்திலே நாம் இன்று இந்த அப்பனுடைய அருளை சொல்லி சொல்லி ஓம் நம சிவாய சிவாய நமக என்றும் அரோகரா என்கின்ற வண்ணமாகவும் நாம் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய ஏழேழு ஜென்மங்களிலே செய்த பாவங்கள் நீங்கும் என்றால் அது நிலையாகாது. அந்த கண்ணத்தனானவன் அறிந்தோ அறியாமலோ அவருடைய பக்தியை செலுத்தினார். இறையென்றால் என்ன, இறைவனுடைய வழிபாடு என்றால் என்ன என்று அறியாதவனுக்கே அவன் அருள் செய்தான் என்றால், நாம் இன்று இந்த இடத்தில் சொல்கின்ற ஒவ்வொரு அரோகரா வார்த்தையும் நம்முடைய பாவங்களை நீக்கும். இந்த ஆன்மாவானது இந்த உலகத்திலே நாம் பிறந்து விட்டோம் என்றால் நம்முடைய பூர்வ ஜென்மத்தினுடைய பாவங்களே ஆகும். இந்த பூர்வஜென்மத்தினுடைய பாவங்களை நீக்க வேண்டும் என்றால் அவருடைய இரு தாய்களை நாம் இருக்கப்பட்ட வேண்டும், இறைவனுடைய நாமங்களை உச்சரிக்க வேண்டும், அவனோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைய நாளிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இந்த தேரிலே எந்தெருமான் அவன் ஆரோகணித்து வந்து கொண்டிருக்கிறான். அவன் ஆரோகணித்து வந்து கொண்டிருக்கின்ற அவன் ஆரோகணித்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த கண்கொள்ளா காட்சியை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மாமன்னன் ஆனவன் ஒரு மாமன்னனுடைய தோற்றம் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உற்சவங்கள் ஒரு எடுத்துக்காட்டு. வசந்த மண்டபத்திலே இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான், வசந்த மண்டபத்திலே இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், இந்த பூமியினுடைய மன்னன்
திருவையை ஆரறிவார் அந்த அகிழமும் நிகழமும் பேரறியா பெருஞ்சுடரொன்றின் திருவையினை அதன் வேரறியாமையினால் விளங்குகின்றேனே என்று ஞான மூலனாக விளங்குகின்ற திருமூல நாயனார் பெருமான் திருமந்திரத்திலே செப்பிய அந்த வார்த்தைகள் உண்மையிலே இந்த இறைவனுடைய பெருமைகளை இந்த வாயினாலே உரைக்க முடியுமா என்றால் அது முடியாது. இறைவனுடைய அகலத்தையும் ஊனத்தையும் திருமாலாலும் பிரமணாலுமே அளக்க முடியாது. பேரடியாக பெரும் திருவாக விளங்குகின்ற பேரடி வடிவனாக விளங்குகின்ற எம்பெருமானுடைய புதிய அழகிலே இந்த வார்த்தைகளால் அளக்க முடியாது. எங்களுடைய அன்பு மிகுந்த பக்தி மிகுந்த இந்த மெய்ப்பாடான வழிபாடுகள் ஒன்றினாலே எங்களுடைய தவ பயனின் மீதுல கிடைக்கின்ற வாய்ப்பின் வழியாகவே எம்பெருமானை தொட முடியும் என்பதனை திருமூல நாயனார் அவர்கள் இன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே உரைத்த முதுநூலாக விளங்குகின்ற திருமந்திரம் உங்களுக்கு எடுத்துரைக்கும். ஆலயங்களிலே பூசை கைங்கரியங்கள் எல்லாம் நாள்தோறும் தவறாமல் நடக்க வேண்டும் என்று நாயனார் அவர்கள் கூறிய வழிகள் எங்களுக்கு விளங்கும். முன்னவனார் கோயில் பூசைகளை முட்டிடும் மன்னர்க்கு தீங்குள வாரி வள்ளம் குன்றும் கண்ணன் களவு காசினி மேதுர என்னரும் நன்றே எடுத்துரைத்தானே என்று இந்த சிவ ஆகமங்களை எம்பெருமானவர் சிவகாமியாக விளங்குகின்ற அம்பிகைக்கு எடுத்துரைக்க அம்பிகையினிடம் இருந்து திரு நந்திதேவனானவர் இந்த ஆகமங்களை பாடம் கேட்ட பின்னர் ஆகமங்களின் சாரங்களை நந்திதேனவரானவர் திருமூல நாயனார் அவர்களுக்கு இந்த ஆகமத்தின் உட்பொருட்களை உடர்த்திய விதத்தினை திருமூல நாயனார் அவர்கள் நந்தியின் கூற்றாக கூறுகின்ற வார்த்தை என்னவென்றால் உன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடில் இந்த சிவபெருமானுடைய பூசை வழிபாடுகள் எந்த விதமான இடையூறும் ஏற்படாமல் குறித்த வேளைகளிலே குறித்த தினங்களிலே அவையெல்லாம் நடைபெற வேண்டும் என்பது முன்னோரான நந்தியினுடைய வாக்காக விளங்குகின்றது. அப்படி அந்த பூசை வழிபாடுகள் எல்லாம் தடைப்படும் என்றால் என்ன நடக்கும் என்றால் மன்னனுக்கு குறைவுண்டான், இந்த நாட்டினுடைய அரசனுக்கு குறைவுண்டான், இந்த உலகத்திலே களவுகள் மீறும் பொய்கள் செழிப்போட்டு வளரும் சாதகங்கள் எல்லாம் நடுக்கூட்டு நிமிர்ந்து நடை போட தொடங்கும். அதன் பயனாக பயிர்கள் விளையாது மாதம் மும்மாறி பொழியாது காட்சி கிடைக்கும். அதனால்தான் சொல்லியிருக்கின்றார் முன்னவரார் கோயில் பூசைகள் முற்றிலும் மன்னருக்கு தீங்குல வாரி வழங்குகின்றோம் கண்ணன் கடவு காசினை மீதும் என்ன நன்றி இருக்கிறதானே என்று சொல்லப்படுகின்றது. அதனால்தான் ஆதிரை ஆணுக்காக திருவாவிரையிலே ஓடப்படுகின்ற இந்த பேரேற்றங்களிலே என்ன செய்வார்கள் என்றால் முன்னொரு காலங்களிலே இந்த ஆதிரை வடிவாளாக விளங்குகின்ற ஆதிரை நட்சத்திர நாளிலே எம்பெருமானுடைய புத்திர நேர் தளமானது ஓடாமல் நின்றபொழுது அங்கே சேந்தனானவர் இறைவனுக்காகவே பல்லாண்டு வல்லாண்டு என்று திரு பல்லாண்டு கூறிய வழிபாடுகள் ஆள் கூறி அதன் பின்னர் பேர் நகர்ந்து சென்ற வரலாறுகளை எல்லாம் நாங்கள் காணக்கூடும். மன்னகரில்லை வளர்நகம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னிம்சை மண்டபத்தினுள்ளே புகுந்து ஹோலியெல்லாம் விளங்க அன்ன நடை மடவால் உமைக்கு ஓர் அருள் புரிந்த பின்னை பிறவி அறுக்க நிறந்த பித்தர்க்கு பல்லாண்டு ஊருவே திரு பல்லாண்டு ஊருவே என்று மன்னக வில்லையாக விளங்குகின்ற கோயில் என்றாலே சிதம்பரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிதம்பரத்திலே வளர்கின்ற இந்த பக்தர்கள் தில்லையால் அந்தனர்களாக விளங்குகின்ற 3000 அந்தனர்களில் ஒரு அந்தனராக விளங்குகின்ற சிவபெருமான் என்ன செய்கின்றார் என்றார் இந்த தில்லையிலே வீற்றிருக்கின்ற இந்த அந்தனர்கள் குடிசூழ இருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே பொன்னிம்சை மண்டபத்திலே புகுந்து போலியெல்லாம் விளங்க இந்த பொன்னம்பலமாக விளங்குகின்ற சிற்சபையாக விளங்குகின்ற சிதம்பரத்திலே இறைவன் நடம் புரிகின்ற அந்த
அந்த சிற்றவையிலே நாங்கள் காணுவோமாக இருந்தால் அந்த காட்சியை மக்களுடைய மனங்களெல்லாம் ஏற்று அவர்கள் அங்கு குறைந்து இறைவன் ஆடுகின்ற சப்தத்திலே அந்த பில்லுகள் எல்லாம் ஓடத் தொடங்குவா என்று சொல்லுவார்கள். அதனால்தான் சொல்லுவார்கள், இறைவன் உடைய வழிபாடுகள் மேற பண்ணும் பழமும் பலவோசை தமிழர் செய்யும் என்று சொல்லிய சுந்தரன் அவர்கள் பாடிய இந்த சுந்தர தமிழிலே இங்கு திருமுறைகளும் திருவாசகங்களும் பல்லாண்டும் இசை பாடலும் பாடி பாடி இறைவனை நோக்கி ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய என்கின்ற இந்த பஞ்சாக்கிர மந்திரத்தை ஓடி ஓடி எங்களுடைய கரங்களினாலே திருவடம்பட்டி எழுக்கின்ற இந்த பெரும் கைங்கரியமானது இன்றைக்கு இப்புறவியிலே இப்புண்ணிய தலத்திலே இத்தினத்திலே இந்நிமிடத்திலே எங்களுக்கு வாய்த்து இருக்கிறது என்றால் அவன் அருள் இன்றி எதுவுமே நடந்திருக்காது. இன்று எங்களுக்கு இந்த புறவுகளிலே ஏற்பட்ட மாற்றம் கூட எங்களுக்கு எந்தோ ஒரு நாள் எழுதப்பட்டது. அதனால்தான் அவன் மகிமை அவன் புகழை பாடி படிதலே என்று இந்த புறவிக்கு எங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் இறைவனா என்று என் முன்னோர்களாகிய 63 வாழ்ந்து காட்டிய அந்த ஓங்கிய சுமலரை இந்த உலகத்திலே ஊன்று நிலைக்கும் வரைக்கும் இந்த மீண்டே தோளாக விளங்குகின்ற சைவ நீதியானது இந்த உலகமெல்லாம் விளங்கும் என்பதில் ஐயமில்லை. எனவே நினைக்க வேண்டுமா என்று சொல்வார்கள். அதனால்தான் எங்களுக்கு இன்றைய தினம்
ஜீவனை கடந்த புண்ணியங்கள் கைகொள்ளும், பெருகும் பலம் பெருகும், நோய் நொடியற்ற வாழ்வு மலரும், ஈறு 16 செல்வங்களும் உங்களுக்கு கிடைத்து இந்த உலகிலும் இறை நாமத்தோடு புண்ணிய ஆத்மாக்களாக வாழ்வதற்குரிய மந்திரம் நமசிவாய மந்திரம். அதை விடுத்து அடுத்ததாக விளங்குகின்ற மந்திரம் சிவாய நம என்கின்ற அந்த அதி சூக்கும பஞ்சாயத்திரம மந்திரம். சமய தீட்சை என்கின்ற சில தீட்சை எடுத்தவர்கள் தினந்தோறும் அதி சூக்குமமாக விளங்குகின்ற அதி சூக்கும பஞ்சாயத்திரத்தை ஓதி ஓதி உணர வேண்டும். அதைவிட அதிசூக்கமான விளங்குவதான் சிவ சிவ என்கின்ற இந்த மந்திரம். அந்த சிவ சிவ என்கின்ற மந்திரத்தை ஓதுவதற்கு வாழ்வில் குறைவில்லை, வள்ளலாக விளங்குகின்ற எம்பெருமான் அற்புதமாக ஆடி அசைந்து அசைந்து வருகின்ற கண்கொள்ளா காட்சியானது இப்பொழுது வருகை வந்து கொண்டிருக்கின்றது. நன்மை கொடியானது அசைந்து வர மேல காலங்கள் முழங்க அரோகரா அரோகரா என்கின்ற சத்தங்கள் புசைக்கிற ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய என்ற பஞ்சாக்கிர மந்திரங்கள் ஒலிக்க ஈரோடு 14 லோகங்களுக்கும் அதிபதியாக விளங்குகின்ற அகிலாண்டோடு பிரமாண்ட நாயகனாக விளங்குகின்ற சொத்தட்டி தான் தோன்றி ஈஸ்வர பெருமானவர் இந்த சித்திர தலரேரிலே ஏறிக்கொண்டு இப்பொழுது ஆலயத்தினுடைய வாசலுக்கு அருகாமைக்கு இந்த விநாயகர் பெருமானுடைய ரதத்துக்கு அருகாமையிலே வந்திருக்கின்ற இந்த திருக்காட்சி என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாயன கலைஞர்கள் அற்புதமாக நாத விராடமான இந்த நாரகிந்தரை மீட்டுகின்றார்கள். இன்னிசை வீணையறியாளினர் ஒருவர், இருக்கொடோ தோத்திரம் இயம்பினர் ஒருவாள், புண்ணிய பிணை கையினர் ஒருவாள், புகழ்கையர் அழுகையர் தோள்கையர் ஒருவாள், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள் என்று திருப்பள்ளிகளுக்கிலே மணிமாபல பெருமானவர் அந்த வைகரை பொழுதிலே பூமாளம் என்கின்ற அந்த ராகம் இசைக்கின்ற அந்த பொழுதில் இப்பொழுது அடியவர்கள் இந்த நாகத்திலே அந்த இறைவனுக்கு விளங்குகின்ற உள்ளை பெண்ணாக விளங்குகின்ற இன்னும் போய் தடி அடிக்கிறேன் பார்க்க பண்றா. Ah!
தேர்தலுடைய வடமண்டல இணையதான் எடுக்க வேண்டும் என்பதனை அன்போடு அறிவித்துக் கொள்வோம். நான் தற்போது வேண்டும் சிலருக்கு எந்த மடத்தினுடைய கைதண்டு தெரியாது என்பதனையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே வடம் வைத்திருக்கின்ற அடியார்கள் இரண்டு தேர்தலுக்குமாக புதிய வடங்கள் பூட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே பத்து அடியார்கள் மிகவும் கவனமாக அவதானத்தோடு எந்த வடத்தினுடைய எந்த தேர்தலுடைய வடம் என்பதை இரண்டு விளக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். Thank you.
இறை அடியார்களே எம்பெருமானை தரிசனம் செய்ய வந்த நாம் இந்த பிறவி பிணியினை போக்குவதற்காக மடம் பிடித்தோம். மடம் பிடித்ததனால் பலம் பெற்றோம். ஆகையினால் இங்கு எம்பெருமானை தரிசனம் செய்ய வருகின்ற அடியவர்களை இடஞ்சல் செய்யாமல் அவருடைய உடமைகளை திருடியவர்கள் அல்லது பொருட்களை கண்டெடுத்தவர்கள் தயவு செய்து ஆலய நிர்வாகத்திடம் ஒப்படைக்குமாறு உங்களை அன்பாக வேண்டிக் கொள்ளுகின்றோம். அன்புமிக்க பெய்யடியார்களின் கவனத்துக்கு ஆலயத்துக்கு வருகை தந்த ஒரு சில அடியார்களுடைய பணப்பைகள் கைவிடப்பட்ட நிலையில் எங்களது திருப்பணி சேவை நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே சம்பந்தப்பட்டவர்கள் தகுந்த ஆதாரங்களை நிரூபித்து குறித்த பணப்பைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் வருகை தருகின்றோம். அடியார்களே, எம்பெருமான் பஞ்சமா பாதகத்தை நீ விடுத்து வாழ வேண்டும் என்று சொல்கிறான். கனவு, சூது, காமம் என்கின்ற இந்த பஞ்சமா பாதகங்களும் நம்மளை விட்டு போக வேண்டும். இறைவனை காண வந்த நாம் இந்த பஞ்சமா பாதகத்திலே ஈடுபட்டால் எப்பொழுதும் நமக்கு இறை மோட்சமே கிடையாது. முத்து பேரின்பம் வேண்டும், வேண்டுதல் வேண்டாமை இரானடி சேர்ந்தாக்கு ஜாண்டும் இடும்பை இலே என்பது போல அந்த ஈசனை காண வந்த நாம் இப்பேற்பட்ட மிக மிக அசிங்கமான வேடுகளை செய்தால் எவன் எம்மளை அண்ட விடுவான் அந்த இறைவன். இறைவனுக்கு உண்மையானது உண்மையான பக்தி. உள்ள கமலமணி உத்தமனார் வேண்டுவது, இவன் தேடுவது அந்த உள்ளத்தை. சலம்போவடு தூவன் மறந்தறியேன். திருப்பணி சபையிலே பல சேவைகள் தேங்கியிருக்கின்றது. எங்களுடைய சொற்பொழிவாளர் மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் தற்போது ஒளிவாங்கி திருப்பணி சபைக்கு வழங்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக பக்த அடியார்களுடைய தங்க ஆபரணங்கள் தற்போது தொலைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு அம்மா தற்போது அழுது கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த அடியார்களே, ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய உடைமைகளை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய தங்க ஆபரணங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக திருப்பணி சபையினுடைய சேவையினூடாக உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம். தொடர்ச்சியாக உங்களுடைய உடைமைகள், ஆபரணங்கள், குழந்தைகள் அனைத்துக்கும் நீங்கள் தான் உறுத்துடையவர்கள் என்பதை நாங்கள் தெரிவித்திருந்தோம். ஆகவே அன்பார்ந்த அடியார்களே, உங்களுடைய ஆபரணங்கள், உங்களுடைய உடைமைகளை நீங்களே பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். அருமத்தில் வந்து அடியார்களை மேலான கவர்த்திற்கு தற்பொழுது எம்பெருமானுடைய அந்த தீர்த்த நிகழ்வு நிறைவடைந்து தற்பொழுது எம்பெருமானுடைய இந்த சன்னிதானம் இருள் சூழ்ந்த இந்த மாலை பொழுது அமைத்திருக்கிற தருணத்தில் மின்னணி வழங்குவதற்காக மின்பாகியல் இயங்கிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நிறைய வீதி ஓரமங்கும் மரங்களில் நிற்கின்ற அந்த ஓரங்களில் இருக்கின்ற சின்ன சிறார்கள் தங்களுடைய கரங்களை தயவு செய்த அந்த மின் செலுத்திகள் அந்த மின் கம்பிகள் செல்கின்ற இடத்திலிருந்து தங்களுடைய பாதுகாத்துக் கொள்ளுமாறு வருகின்றோம். யாரேனும் அந்த மின் செலுத்தப்படுகின்ற அந்த கம்பிகளில் கைகளை வைத்திருந்தால் தயவு செய்து அங்கிருந்து அதனை அகற்றிக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். மற்றொரு அறிவித்தல் வந்து ஆலயத்துக்கு வருகின்றிருக்கின்ற அடியவர்களுடைய சாவி, அதாவது மோட்டார் வாகன சாவி வந்து கண்டெடுக்கப்பட்டு இங்கே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. யாரேனும் உரியவர்கள் தயவு செய்து தகுந்த ஆதாரத்திலும் வருகிறது பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். தேர்தல் சம்பந்தமான அறிவித்தல் கல்வாஞ்சிக்குடியினைச் சேர்ந்த தங்கமலர் என்பவர் தனது மகன் இருமாதன் சுரேஷ் என்பவரை எமது திருப்பணி சேவை நிலையத்துக்கு அருகாமையில் தேடிக் கொண்டிருக்கின்றார். எனவே கல்வாஞ்சிக்குடியினைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் எமது திருப்பணி சேவை நிலைய